ஹாய் நண்பா, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோடைய ஆண்ட்ராய்ட் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு கேம் லூப் எமுலேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நண்பர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார், இதை வந்து எப்படி ஸ்பீடு இன்க்ரீஸ் செய்யலாம் கால் ஆஃப் டியூட்டிலாம் விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அவருக்கோசரம் தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எமுலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் பட்டனுக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து 2-3 ஆப்ஷன் மட்டும் தான் மாற்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2வது இன்ஜின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஜிஎல் வந்து செலக்டில் இருக்காது, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உங்கள் லேப்டாப்பில் டிஃபால்ட் வர அந்த ஜிஎல் ப்ரோக்ராம் படி. சரி, ஓகே, மற்றபடி வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல 2 ஆப்ஷனும். அதுக்கு கீழே கூடிய 4வதாக ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க, அந்த 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் அப்படின்னு இருக்கும், அது வந்து செலக்டில் இருக்கும். நீங்கள் வந்து அதை அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் ஆப்டிமைசேஷன் அன்செலக்ட் பண்ண சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, அடுத்து வந்து ஆண்ட் ஏலியாசன் இருக்கும், அது வந்து சில பேருக்கு அல்டிமேட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து அது வந்து க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும், அதுக்கோசரம் தான். அடுத்து வந்து மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட 4GB ரேம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த 4028 வந்து கொடுத்துக்கோங்க எம்பி, அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, அடுத்து வந்து ப்ராசஸர் அப்படின்னு எடுத்திங்கன்னா, நம்பர் ஆஃப் எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அதை வந்து கொடுத்துங்க. நான் வந்து இப்போ 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் பார்க்கும்போது உங்கள் லேப்டாப் ரெசல்யூஷன் எந்தளவுக்கு கம்மியாக இருக்குதோ அந்தளவுக்கு வந்து கம்மிப்படுத்திக்கோங்க. நீங்கள் அதிகமாக எதுவும் கொடுக்காதீங்க. இருக்கிறதுல ரொம்ப கம்மியாக கூடிய ரெசல்யூஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி, ஓகே, இருக்கிறதுல கம்மியான ரெசல்யூஷன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்தது டிபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 160 இருக்கும். நீங்கள் வந்து 160 வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே கூட எந்த 2 ஆப்ஷனும் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு உங்களோட எமுலேட்டரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அதுக்கோசம் தான் சொல்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்து நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கேமில் வந்து கேம் செட்டிங்ஸில் போய் சின்ன சின்ன செட்டிங்ஸில் வந்து மாற்றணும். இது வந்து கால் ஆஃப் டியூட்டி சொல்கிறேன், கண்டிப்பாக பப்ஜிக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். சரி, ஓகே, நீங்கள் கேம் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய கேமில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து ஏதாவது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கால் ஆஃப் டியூட்டியாக வந்து பார்த்திங்கன்னா டாப் சைடில் வந்து உங்களுக்கும் கியர் ஐக்கான் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே போக தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அண்ட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸோடைய குவாலிட்டி வந்து எனக்கு எமுலேட்டருக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கிச்சு, நான் வந்து அதை வந்து லோவில் வந்து மாற்றிக்கிறேன். லோவில் மாற்றினதுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே வந்து ஃப்ரேம் ரேட் இருக்கும், இது வந்து மேக்ஸிமம் வந்து எடுத்துக்கிச்சு, நான் அதை வந்து மீடியமுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் கான்ஃபிகரேஷன் ஏற்ற மாதிரி அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு, பட் இருந்தாலும் நான் வந்து மீடியம் கொடுத்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிடைக்கும். சரி, ஓகே, அது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ஒரு ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஆப்ஷன்லாம் வந்து டிசேபிள் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க கரெக்டாக. சரி, ஓகே, இப்போ வீடியோவில் பார்த்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. உங்கள்கிட்ட கூடிய கிராஃபிக்ஸ் அண்டு ஃப்ரேம் ரேட் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். சில பேருக்கு வந்து இந்த ஆப்ஷனாக எனேபிள் இருந்தால் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. உங்களோட சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், மீடியமுக்கு வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து என்னோடய சிஸ்டம் வந்து லோ சிஸ்டம், அதனால் வந்து லோவில் வந்து வச்சுக்கிட்டேன் நான். சரி, ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா இதை அப்படியே சேவ் பண்ணிட்டு கேம் ஓவர் டைம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போனா தான் வந்து உங்களுக்கு இதனுடைய எஃபெக்ட் வந்து அப்படியே தெரியும், எந்த அளவுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு. ஓகே நண்பா, நான் வந்து பார்த்தோன்னா இப்போ கேம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கேம் ப்ளே எப்படின்னு பார்க்கலாம். எனக்கு வந்து முன்ன இருந்ததோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எதனாலனா என்னுடைய ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் கேமும் வந்து டபுள் டாஸ்க் எடுத்துக்கிறதுனால வந்து கொஞ்சம் லேக் ஆகும்போது உங்களுக்கு தெரியுது. மற்றபடி வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணனா எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு கரெக்டாக பக்காவாக ஒர்க் ஆனிச்சு. கண்டிப்பாக வந்து இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்லாம் நீங்களும் சேஞ்ச் பண்ணுவீங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் விளையாடும் போது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும்.
சரி ஓகே நண்பா, இந்த மாதிரி வந்து நிறையா வீடியோ நம்ம போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணால் கண்டிப்பாக கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷாம் டெக் தமிழ். பை ஷாம்.